எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்க கிக்கி கி தமிழா மீ இன்ஸ்டால் பண்ணாதீங்க மீட்டன் இன்ஸ்டால் பண்ண ஆபத்து உங்க ஃபோன் வந்து பிரிக் பண்ணிடுவோம் அப்படி அப்படின்னு சொல்லி நிறைய வகதிகள் இருக்கு அதை பத்தி பேசலாம் ஸோ வாங்க ஆரம்பிக்கலாம் ஆமாங்க இப்போ யூடியூப்கில் வந்தாலே போதும் எல்லாரும் கண்டிப்பாக வீடியோ போட ஆரம்பிச்சிட்டாங்க மியோட டென் பண்ணால் அவங்க ஃபோன் வந்து பிரிக் ஆகிடும் மீ ஓ டென் பேட்டா இன்ஸ்டால் பண்ணாதீங்க நீங்கள் வந்து ரெட்மி நோட் ஃபைவ் ரெட்மி நோட் ஃபைவ் ப்ரோவில் மீ ஐ டென் இன்ஸ்டால் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் வந்துருக்கு ஆனால் உண்மை என்ன அப்படின்னு சொல்லி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ நான் வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா மி ஓ டென் வீடியோ வந்து ஆஃபிஷியலாக போட்டிருக்கேன் நீங்களே சேனலில் பார்க்கலாம் எங்கள் லிங்க் தரம் பாருங்க ஸோ அஃபிஷியாக வீடியோ போடுறதுக்கு அப்புறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நான் வந்து ரெட்மி நோட் ஃபைவ்ல யூஸ் பண்ணிட்டுருக்கேன் ரெட்மி நோட் ஃபைவ் ப்ரோலையும் ஃப்ளாஷ் பண்ணுவோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீ மேக்ஸ்லையும் நான் வந்து யூஸ் இருக்கேன் அப்படின்னு சொல்லி உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஸோ நான் நான் வந்து நான் ரெட்மி நான் வந்து ஃப்ளாஷ் பண்ணியிருக்கேன் மீ டென் ஸோ வந்து நான் பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன் இதை பற்றி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேட்கலாம் நீ என்னடா இதை பற்றி பேசுகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நான் என்னென்ன பேட்டாடான் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்லிடுறேன் நான் பார்த்தீங்கன்னா ஐஒஎஸ் டுவெல் பேட்டா வந்து டெஸ்ட் பண்ணேன் பிக்சலில் வந்து ஃப்ரெண்ட் பிக்சல் வந்து நான் வந்து ஒரு வாரம் வந்து இது யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன் நம்மளோட ஆண்ட்ராய்ட் பி பேட்டா வந்து அதுக்கப்புறம் பார்த்திங்கனா மிஒ எயிட்டில் இருக்கும்போது நான் மீ மேக்ஸ் வாங்கினேன் மிஒ நைனில் பார்த்திங்கனா நம்ம வந்து வீடியோ போட்டிருக்கோம் அப்போ கூட நான் வந்து மிஒ நைனில் மினிமே நைனுக்கு வந்து பீட்டா ஃப்ளாஷ் பண்ணேன் அதுக்கப்புறம் மிஏ டென்னில் கூட நான் வந்து பீட்டா வர்ஷன் தான் யூஸ் இருக்கேன் கடைசியில் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆண்ட்ராய்டு ஓ வீடியோ நம்ம வந்து ஆண்ட்ராய்ட் எயிட் பாயிண்ட் ஜீரோ மிஏ ஒனுக்கு லான்ச் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூடியூப்லேயே நம்ம தான் ஃபஸ்ட் சேனல் வந்து வீடியோ போட்டிருந்தோம் ஸோ நான் வந்து அஃபிஷியல் சுவாமியோட அஃபிஷியல் பேட்டா டெஸ்ட்ரா வந்து இருந்திருக்கேன் ஸோ கண்டிப்பாக எனக்கு இதை பற்றி நான் பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ அதுக்கு தான் இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் அப்படின்னு நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட்டானா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் நிறைய கேள்விகள் நம்மளோட ஸோ நம்ம வந்து நான் அந்த மியோ என்ன டென் வீடியோ போடும்போது பார்த்தீங்கன்னா நிறைய கேள்விகள் நான் வந்து ஸ்டேபிள் போக முடியுமா அப்படின்னு நிறைய கேள்விகள் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் நம்ம இந்த பேட்டா வர்ஷன் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் சோ ஒரு கம்பெனி ஒரு சாஃப்ட்வேர் ரிலீஸ் பண்ணும்போது அது வந்து மூணு லெவலாக ரிலீஸ் பண்ணுவாங்க நம்பர் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா அப்படின்னு ரிலீஸ் பண்ணுவாங்க என்ன அது வந்து டாப் சீக்ரெட் பில்டா இருக்கும் சில ஆல்ஃபா டெஸ்டர்ஸ் மட்டும் செலக்ட் பண்ணுவாங்க அதை தவிர சில கம்பெனியில நம்மளுக்கு கம்பெனிக்குள்ளேயே ஆள் வச்சிருப்பாங்க ஸோ ஆல்ஃபா டெஸ்டிங் வந்து ரொம்ப சீக்கிரட்டாக நடக்கும் அடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது அது இருக்க பக்ஸ்லாம் கிளியர் பண்ணதுக்கப்புறம் தான் நமக்கு பார்த்திங்கன்னா பீட்டா சொல்லி கொண்டு வருவாங்க ஸோ பீட்டாலே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமாக பீட்டா வந்து சூஸ் பண்ணுவாங்க ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீட்டா க்ளோஸ்ட் அப்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ பீட்டா க்ளோஸ்ட் அப்டேட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சில பேரை மட்டும் ஒரு நூறு பேரை மட்டும் சூஸ் பண்ணிட்டு ஒரு குரூப்பில் போட்டு அவங்களுக்கு மட்டும் அப்டேட் தருவாங்க அப்படிதான் மிவனுக்குலாம் பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் பீட்டா ஓபன் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ ஓ எப்படி வந்து லிங்க் ரிலீஸ் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி மீ பீட்டா ஓப்பன்னா யாராலும் அதை ஃபிளாஷ் பண்ணி யூஸ் பண்ணலாம் ஸோ டெவலப்பர்ஸ்லாம் புது ஆப்ஸ் கூட அதில் வந்து உருவாக்கலாம் கடைசியாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேபிள் ஆல்ஃபாவில் பாஸ் ஆனதுக்கப்புறம் பீட்டாவில் பாஸ் ஆனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் கடைசியில் எல்லா வர ராம் பேர் தான் ஸ்டேபிள் ராம் ஸோ பீட்டா நீங்க ஃபிளாஷ் பண்ணிட்டீங்கன்னா நீங்க ஸ்டேபிள் வர முடியுமா அப்படின்னா வர முடியும் ஆனால் எப்படி வர முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பீட்டில் இருக்கும்போது வந்து ஸ்டேபிள் அப்டேட் வந்து கிடைக்கவே கிடைக்காது அதே சமயத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேபிள் இருக்கும்போது உங்களுக்கு வந்து பீட்டா அப்டேட் கிடைக்காது ஸோ பீட்டா அப்படின்னு சொல்றது வந்து ஒரு லைன் ஸ்டேபிள் அப்படின்னு சொல்றது வந்து ஒரு லைன் ஸோ இந்த லைன்ல இருக்கும்போது இந்த லைன் போகணும்னா நீங்க தான் ஃபிளாஷ் பண்ணணும் ஓட்டி அப்டேட் வராது இந்த லைன்ல இருக்கும்போது இந்த லைன் போகணும்னா ஃபிளாஷ் பண்ணணும் ஓடி அப்டேட் வராது ஸோ பீட்டா இருந்தாலும் ஃபுல் சேஃப் தான் ஸ்டேபிள் இருந்தாலும் ஃபுல் சேஃப் தான் பீட்டாலையும் கம்பெனி வந்து ஓடி அப்டேட் கொடுப்பாங்க வாரண்டி வந்து உங்களுக்கு போவாது ஸ்டேபிள் இருந்தாலும் உங்களுக்கு சேஃப் தான் ஓடி அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு போவாது ஸோ இப்போ இந்த டவுன்லோட் விஷயத்தை பத்தி பேசலாம் ஸோ நீங்கள் கேட்குறீங்களா டவுன் கிரேட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் இங்கே எத்தனை பேர் வந்து டவுன் கிரேட் பண்ணுறீங்க அது ஆண்ட்ராய்டு எய்ட்லேருந்து எத்தனை பேர் ஆண்ட்ராய்ட் செவனுக்கு போனீங்க அதே சமயத்தில் ஆண்ட்ராய்ட் செவன்லேருந்து எத்தனை பேர் வந்து ஆண்ட்ராய்டு எயிட் போனீங்க ஸோ இந்த பதிலுக்கு ஃபஸ்ட்டு கீழே போய் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ கமெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நம்புறேன் ஸோ இப்போ வந்து நம்ம அந்த அந்த டவுன் கிரேட் விஷயத்தை பற்றி பேசலாம் ஸோ டவுன் கிரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக்கலாம் சுவாமி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இப்போ மீஒய டென்லருந்து மியூ நைன் போக முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதில் வந்து ரெண்டு காரணம் இருக்கு நம்பர் ஒன் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் ஒரு லாபத்துக்காக பண்ணியிருக்காங்க அதே சமயத்தில் ரெண்டாவது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூசர்ஸோட பெனிஃபிட்காகவும் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ரோல் பேக் ஃபீச்சர் எந்தெந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸில் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கூகுளே அஃபிஷியலாக ஆண்ட்ராய்டிலே கூகுள் பிக்சல் அதுக்கப்புறம் பிக்சல் டூ எக்ஸல்கெலாம் எனேபிள் பண்ணியிருக்காங்க ஸோ பிக்சல் டிவைஸஸும் நீங்கள் வந்து ஆண்ட்ராய்ட் பின்னாடி போக முடியாது அப்கிரேட் முன்னாடி மட்டும் தான் பண்ண முடியும் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஐஃபோன் டிவைசஸ் ஸோ ஐஃபோன் டிவைசஸ் பார்த்தீங்கன்னா இப்போ இல்லை ஐஃபோன் ஃபோர் எஸ் காலத்துலேருந்து என்கிட்ட வந்து ஐபோன் ஃபோர் இருந்துச்சு அந்த ஐஃபோன் ஃபோர்லேயே என்னால் வந்து ஐஓஎஸ் செவன்லேருந்து சிக்ஸ் போகவே முடியல ஸோ டவுன்லோட் அது வந்து டிக்ரேட் பண்ணலாம் ஆனால் ரொம்ப கஷ்டம் மேஜாரிட்டி பண்ணவே முடியாது அப்படின்னே சொல்லிடலாம் ஸோ இது வந்து ஐஓஎஸ்சில் ரொம்ப காலமாகவே இருக்கு அதே சமயத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆண்ட்ராய்டில் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசென்டா வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அதான் ஷாம் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட்மி நோட் ஃபைவ் அப்புறம் ரெட்மி நோட் ஃபைவ் ப்ரோவில் வந்து இம்ப்ளிமென்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ பேசிக்கலி நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட்மி நோட் ஃபைவ் ரெட்மி நோட் ஃபைவ் ப்ரோவில் வந்து அது இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கே தெரியும் மி டென் இன்ஸ்டால் பண்ணறதுல ரெட்மி நோட் ஃபைவ் ரெட்மி நோட் ஃபைவ் ப்ரோக்கு ஒரு குழப்பமே இருக்கு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட்மி நோட் ஃபைவ் ப்ரோக்கு வந்து அவங்களே சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க பிளஸ் ரெட்மி நோட் ஃபைவ் ப்ரோ இந்தியாவில் ஒரு வேரியன்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க சைனால ஒரு வேரியன்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ரெட்மி நோட் ஃபைவும் இந்தியாவில் ஒரு வேரியன்ட் குளோபல் வேரியன்ட் ஒன்று இருக்கு அப்புறம் சைனால ஒரு ஸோ இந்த மாதிரி நிறைய நிறைய குழப்பம் இருக்கு அதனால அதை சுத்தி ஆல்ரெடி ஒரு குழப்பம் இருக்கு இப்ப நான் சாமி ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து இந்த ஆன்டி ரோல் பாக் ஃபீச்சர் அப்படின்னு ரிலீஸ் பண்ணிருக்காங்க சோ இது சேஃபா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா யூசஸ்க்கு வந்து ஒரு நல்ல ஃபீச்சர் நல்ல சேஃபான ஃபீச்சர் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இப்போ எதுக்கு சாமி எனேபிள் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்க டிவைஸ் வந்து யார் கையில தெஃப்ட் அடிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஆண்ட்ராய்ட் செவன் பாயிண்ட் ஜீரோவில் வந்து ஒரு லூப் ஹோல் இருக்கு அதை யூஸ் பண்ணி உங்கள் டிவைஸ்குள்ள பூந்து அவங்களால வந்து உங்க இன்ஃபர்மேஷன்லாம் எடுக்க முடியும் அதே சமயத்தில் ஆண்ட்ராய்ட் செவன் பாயிண்ட் ஒன்ல வந்து கூகுள் வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்க அதே மாதிரி தான் மி நைனில் வந்து ஒரு லூப் ஹோல் இருந்தால் மியோ ஓ வந்து கண்டிப்பாக சுவாமி வந்து ஃபிக்ஸ் பண்ணிப்பாங்க இப்போ உங்க டிவைஸ் வந்து திருடி போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாராவது வந்து அந்த டிவைஸில் வந்து மியோ ஓ அவங்களால உங்க இன்ஃபார்மேஷன் எடுக்க முடியாமல் இருக்கலாம் ஆனால் அவங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மி நைன் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு உங்கள் இன்ஃபர்மேஷன் எல்லாமே எடுக்க முடியும் ஸோ இதை தடுக்க தான் சாமி வந்து கண்டிப்பாக வந்து இந்த விஷயத்த பண்ணியிருக்காங்க இந்த விஷயம் நல்ல விஷயமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நான் வந்து சாமிக்கு நூறு பர்சன்ட் பாராட்டு கொடுப்பேன் கண்டிப்பாக சாமி பண்ண ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அது மட்டும் பார்த்தீங்கன்னா எல்லா டிவைஸ்க்கும் இது கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி நான் சஜெஸ்ட் பண்ணுவேன் ஸோ ஆப்பிளோட ஃபீச்சர்ஸ்லாம் காப்பி அடிச்சா மட்டும் நம்ம சந்தோஷமா வாங்குறோம் அந்த டியூவல் கேமரா செட்டப் காப்பி அடிச்சா நம்ம கண்டிப்பாக சந்தோஷமாக வாங்குறோம் ஆப்பிள் மாதிரி ஜெஸ்டர்ஸ் கொண்டாந்தா பாராட்டுறோம் ஆனால் ஆப்பிள் மாதிரி சேஃபான ஃபீச்சர் கொண்டதான் மட்டும் நம்மளால ஏற்றுக்க முடியல ஏன் அப்படின்னு தெரியல நான் கண்டிப்பாக சொன்னேன்னா சாமிக்கு வந்து ஒரு நல்ல பாராட்டு தான் கொடுப்பேன் ஸோ யூசர்ஸ்க்கு எப்படி யூஸ்ஃபுல் அப்படின்னு நான் சொல்லிட்டேன் அதே சமயத்தில் பிராண்டுக்கு எப்படி யூஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லல சாமி வந்து இந்த இன்டென்ஷனில் பண்ணாங்களா நம்மளால சொல்ல முடியாது ஆனால் சாமிக்கு வந்து இதனால ஒரு யூஸ் இருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து அவங்க வந்து ஒரு புது ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணுவோம் என்ன ஆகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த ஸ்மார்ட் வந்து கேமரா பர்ஃபார்மன்ஸ் வந்து டிகிரேட் பண்ணலாம் ஸோ டீக்ரேட் பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்க கேமரா பர்ஃபார்மன்ஸ் வந்து லைட்டாக குறையும் ஸோ போது என்ன பார்த்தீங்கன்னா ஆட்டோமெட்டிக்காக எல்லாரும் என்ன பண்ணுவீங்க நான் வந்து புது வயசு வாங்க போவோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் போவீங்க சில பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க நான் வந்து டிகிரேட் பண்ணிக்கிறேன் ஸோ பழைய வருஷனில் வந்து கேமரா வந்து நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து டிகிரேட் பண்ண போவீங்க ஸோ அந்த டிகிரேட் வெர்ஷன் அந்த சில பேரை தடுக்கிறதுக்கு கூட சாமி வந்து இது பண்ணியிருக்கலாம் ஸோ நம்மளும் புரிஞ்சுக்கணும் அவங்களும் ஒரு கம்பெனி தான் ஸோ அவங்க வந்து நம்ம கூட்டம் சொல்ல முடியாது பட் யூசர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் ஃப்ரீடம் வந்து குறைக்கிறாங்க ஆனால் நம்மளுக்கு நம்ம யூசர்ஸ் தான் ரொம்ப புரிஞ்சுக்கணும் நம்ம யூசர்ஸ்க்கு வந்து இது கண்டிப்பாக ஒரு சேஃபான ஃபீச்சர் ரொம்ப சேஃபான ஃபீச்சர் இந்த டிவை எல்லா டிவைஸும் கொண்டு வந்தால் கூட நல்ல விஷயம் அப்படின்னு தான் நான் சொல்வேன் சோ பார்த்தீங்கன்னா இது இதுக்காக சாமி வந்து இந்த ஆன்டி ரோல் பேக் ஃபீச்சர் கொண்டு வந்திருக்காங்க இந்த ரெட்மி நோட் ஃபைவ் ரெட்மி நோட் ஃபைவ் ப்ரோல மட்டும் தான் கொண்டு வந்திருக்காங்க பேசிக்கலி நீங்க எல்லாரும் என்ன பை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டென் பேட்டா ராம் வந்து நீங்க இன்ஸ்டால் பண்ணிட்டா உடனே நீங்க என்ன நினைப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஎட் டென் ஸ்டேபிள்க்கு போக முடியாது அப்படின்னு நினைப்பீங்க நீங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மியோ எட் டென் இல்லாட்டி மியோட டென் பேட்டாவில் வந்து ஸ்டேபிள் போக முடியாது ஆமாங்க எப்போ போக முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ மி ஓ டெனில் வந்து பேட்டா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மி டென் பேட்டாவில் அப்படியே அப்டேட் பண்ணாமல் இருக்கும் ஆண்ட்ராய் கண்டிப்பாக ஸ்டேபிள் ஓஷன் வந்து சாமி வந்து மி ஓ டெனுக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க ஸோ மி ஓ டெனில் வந்து ஸ்டேபிள் ஓஷன் வந்து ரிலீஸ் பண்ணும்போது என்ன பண்ணுங்கள் அந்த ஸ்டேபிள் ஓர்ஷன் வெயிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக டென் பாயிண்ட் ஒன் ஸ்டேபிளும் வரும் ஸோ நீங்கள் டென்னில் இருக்கும்போது டென் பாயிண்ட் ஒன் ஸ்டேபிள் வந்து நீங்கள் அப்டேட் பண்ணுவோம் அதாவது பிட்டாவில் வந்து நீங்கள் அப்கிரேட் பண்ணாமல் இருந்திங்கன்னா ஸ்டேபிள் வரும்போது அதுக்கு அடுத்த வருஷன் பிஃபோர் வருஷன் வரும்போது நீங்கள் வந்து அப்கிரேட் பண்ணிடலாம் ஸோ ஆனால் இப்போ கூட ஒரு குழம்பு இருக்கும் நான் க்ளியாக சொல்லிடுறேன் ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வந்து ஆண்ட்ராய்டு செவன் பாயிண்ட் ஜீரோ இருக்குது ஆண்ட்ராய்டு செவன் பாயிண்ட் ஜீரோ ஸ்டேபிள் வந்து வரலை ஸோ ஆண்ட்ராய்டு செவன் பாயிண்ட் ஜீரோவில் வந்து இந்த பேட்டாவில் இருக்கலை ஸோ பேட்டா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேட்டாவில் வந்து சில பக்ஸ் இருக்கும் ஸோ அந்த பக்ஸ் எல்லாமே க்ளியர் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேபிள் ரோம் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க ஸோ ஸ்டேபிள் ராம் வந்து ரிலீஸ் பண்ணும்போது என்ன என்ன ராம் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பக்ஸ்லாம் கிளியர் பண்ணி உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு அப்டேட் இருக்கும் ஸோ ஆல்ரெடி நீங்கள் யூஸ் பண்ணுறது ஸ்டேபிள் ராம் தான் அதை தான் திருப்பி ஸ்டேபிள் ராமாக வந்து அப்டேட் வந்து கொடுப்பாங்க ஸோ உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அந்த அந்த பழைய ராம் வந்து ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் திருப்பியும் பேட்டா யூசஸ்க்கு வந்து திருப்பியும் புது அப்டேட் வந்து விடுவாங்க ஸோ எப்பவுமே பார்த்தீங்கன்னா பேட்டா பேட்டா யூசஸ்க்கு வந்து ஒரு கண்டிப்பாக ஒரு பிஃபோர் அண்ட் இருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட்டா யூசஸ்க்கு வந்து ஃபஸ்ட் அப்கிரேட் வரும் ஸ்டேபிள் யூசஸ்க்கு பார்த்தீங்கன்னா செகண்ட் தான் அப்கிரேட் வரும் ஸோ இருந்து நீங்கள் ஸ்டேபிள் போடுறது எப்போ பார்த்தாலும் அது ஒரு ஃபுல்ஸ்னஸ் அப்படின்னு தான் சொல்லுவேன் நான் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலையும் பேட்டா தான் யூஸ் பண்ணுறேன் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு கூகுள் பிளே ஸ்டோர் போங்க கூகுள் பிளே ஸ்டோர் போயிட்டு வாட்ஸ்அப் பண்ணிங்க வாட்ஸ்அப் கீழே பண்ணிங்கன்னா கீழே வந்து பேட்டா வந்து வாட்ஸ்அப்பே நீங்கள் ஜாயின் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஆப்ஸ் கூட நீங்கள் வந்து பேட்டா வெர்ஷன் வந்து ஜாயின் பண்ணலாம் ஸோ பேட்டா வெர்ஷன் யூஸ் பண்ணுறதுனால எந்த விதமான தப்பும் இல்லை நீங்கள் கண்டிப்பாக மிஐ டென் வந்து அப்டேட் பண்ணலாம் உங்களுக்கு மிஐ டென் பேட்டா பிடிக்கிறனால ரொம்ப சிம்பிள் நீங்கள் அடுத்த பேட்டா ஒசனுக்கு அப்டேட் பண்ணாமல் கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா ஸ்டேபிள் வர்ஷனா அதுக்கு அடுத்த ஸ்டேபிள் வசன் வரும் ஸோ முன்னாடி வந்து அப்டேட் பண்ண முடியும் ஸோ பேசிக்கலி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரோலோட் நல்லதா கெட்டதா அப்படின் கண்டிப்பா நல்லதுதான் அவங்க எல்லா யூடியூபும் சொல்ல அது கெட்ட விஷயம்லாம் நான் சொல்லவே மாட்டேன் சோ உங்களால என்ன விஷயம் உன்னே என்ன பண்ண முடியாதுன்னு பாத்தீங்கன்னா பிஃபோர் சாஃப்ட்வேருக்கு போக முடியாது சோ பிஃபோர் சாஃப்ட்வேருக்கு போக முடியும்னா பிரச்சனையே இல்ல நீங்க பேட்டா வருஷன்ல இருங்க நீங்க வந்து ஃப்ரெண்ட் சாஃப்ட்வேருக்கே போயிடலாம் சோ கைஸ் கடைசியில என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க யாருமே கவலைப்படுத்தவில கண்டிப்பா இந்த இந்த ஃபீச்சர் வந்து ஒரு நல்ல ஃபீச்சர் அப்படின்னு தான் நம்ம செக்யூரிட்டி கார்டு தான் சாமி பண்ணிருக்காங்க சோ இந்த ரோல் ஒன் ஃபீச்சர்னால நம்மளுக்கு எந்த விதமான ஆபத்தும் இல்ல சோ நீங்க வந்து பேட்டா வருஷன் வந்து கண்டிப்பா இன்ஸ்டால் பண்ணலாம் உங்களுக்கு எந்த விதமான நான் ஆபத்தும் இருக்காது உண்மையாக சொல்லணும்னா நான் சொன்ன மாதிரி பேட்டா வந்து கண்டிப்பாக ஸ்டேபிலோட எப்பயும் முன்னாடி இருக்கும் ஸோ உங்களுக்கு பேட்டா வருஷன் பிடிக்கலனா எதுவுமே பண்ணாதீங்க இப்போ நீங்கள் வந்து மிஐ டென்னில் இருந்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் நீங்கள் மிஐ நைன் போகணும்னு ட்ரை பண்ணாதீங்க மிஐ டென்னில் இருங்க கண்டிப்பாக ஸ்டேபிள் வந்து மிஐ டென் ரிலீஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் ஸ்டேபிள் வந்து அடுத்த அப்டேட் ரிலீஸ் பண்ணுவாங்க ஸோ வந்து அது வரைக்கும் நீங்கள் பேட்டா வந்து அப்டேட் பண்ணாமலே வச்சுக்கோங்க ஸோ ஸ்டேபிள் வந்து மிஐ டென் பாயிண்ட் ஒன் ரிலீஸ் பண்ணோன்னே நீங்கள் வந்து மிஐ டென் பேட்டா இருந்து டென் பாயிண்ட் ஒன் ஸ்டேபிள் வந்து போயிடுங்க அப்படி பார்த்தா உங்களால் கண்டிப்பா ஸ்டேபிள் வந்து அப்டேட் பண்ண முடியும் இந்த ஃபீச்சர்னால உங்களால் பின்னாடி தான் போக முடியாது ஆனால் கண்டிப்பா வந்து முன்னாடி போக முடியும் நான் வந்து ஆல்ரெடி ஓட பேட்டா வர்ஷன் வீடியோ எல்லாம் போட்டிருக்கேன் யூஸ் சொல்கிறேன் சொல்றேன் கண்டிப்பா டென் வர்ஷன் வந்து மிவோ நைனோட கண்டிப்பா ஸ்டேபிளாக தான் இருக்கு எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லை சோ நீங்க தாராளமாக இன்ஸ்டால் பண்ணலாம் ஆனால் ரெட்மி நோட் ஃபைவ் ரெட்மி நோட் ஃபைவ் ப்ரோ யூஸ் மட்டும் கரெக்டாக இன்ஸ்டால் பண்ணுங்க நீங்க வந்து பின்னாடி போகலன்னா எந்த விதமான பிரச்சனை இருக்காது பின்னாடி போனோம் ட்ரை பண்ணீங்கன்னா மட்டும் உங்க போன் வந்து பிரிக் ஆயிடும் சர்வீஸ் கூட காப்பாற்ற பார்க்க முடியாது இது வந்து எக்ஸ்டியர் டெவலப்பர்ஸே சொல்லிட்டாங்க ஸோ பின்னாடி போக மாட்டேன் அப்படின்னா உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை மீடியா எல்லாம் பின்னாடி கூட போக முடியாது ஆனால் ரெட்மி நோட் ஃபைவ் ரெட்மி நோட் ஃபைவ் ப்ரோ யூசஸ் ஆனால் மட்டும் தான் பின்னாடி போக முடியாது ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து பேட்டா வருஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணலாம் உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க பிடிக்கலாம்னா அன்லைக் பண்ணுங்க கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன் இந்த ரூமர்ஸ்லாம் நீங்கள் நம்பாமல் கண்டிப்பாக இப்போ உங்களுக்கு என்ன பீட்டா வருஷனா என்ன இது எதுக்கு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ உங்களுக்கு புரிஞ்ச மாதிரியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் புரிய வைங்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஆனால் மறக்காமல் நமக்கு இத்தான் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மகிழ்ச்சி